ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஆர்வி கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி தக்காளி ஜூஸ். இன்னைக்கு தக்காளி வந்து ரொம்ப மலிவா கிடைக்கிறது. இது தக்காளி வந்து நிறைய வாங்கி இந்த கோடை காலத்துல வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்பதான் வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது தக்காளி. இப்ப ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப நல்ல பழுத்த தக்காளியா ஒரு 6 தக்காளி போட்டுக்கலாம் மிக்சியில் ஜார்ல. போட்டு 5 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதில் எனக்கு சர்க்கரை நிறைய தேவைப்படுது, அதனால நான் நிறைய போட்டுக்கிறேன். நீங்க குறைச்சலா வேணா குறைச்சலா போட்டுக்கோங்க. இப்ப நம்ம அரைச்சுக்கலாம் இத. இப்ப நான் 1 கிளாஸ் தண்ணி விட்டு அரைச்சுக்கிறேன். நல்லா சப்போஸ் நீங்க சர்க்கரை வேணானா நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்க தேன் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அரைச்சுக்கணும். இப்ப நம்ம ஒரு பாத்திரமும் வடிகட்டியும் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நம்ம வடிகட்டிக்கலாம் அந்த ஜூஸ. இப்ப வடிகட்டிட்டு திரும்ப இந்த இது சக்கையை போட்டு திரும்ப கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சு வடிகட்டிக்கலாம். இப்ப வடிகட்டியாச்சு. இந்த சக்கையை நான் திரும்ப போட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்ப நான் அதையும் அரைச்சுன்னு வந்துட்டேன். இப்ப வடிகட்டிக்கிறேன். இப்ப தக்காளி ஜூஸ் ரெடி ஆயிடுத்து. இப்ப ஒரு கிளாஸ்ல சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தக்காளி ஜூஸ் ரெடி. இந்த வெயில் காலத்துக்கு நீங்க இந்த ஜூஸ் பண்ணி சாப்பிடுங்க. நல்ல உடம்பெல்லாம் வந்து ஸ்கின் எல்லாம் நல்ல பளபளப்பா இருக்கும், நல்ல சிகப்பாகலாம். இந்த 1 மாசம் இந்த ஜூஸை குடிச்சு பாருங்க, சூப்பரா நல்லா சிகப்பாயிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.